செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் ஆறாவது சுற்றில் பலம் வாய்ந்த ஜார்ஜியா அணியை இந்திய மகளிர் அணி வீழ்த்தியது. நேற்று நடைபெற்ற ஆட்டங்களின் வெற்றி தோல்வி குறித்த விவரங்களை தற்போது பார்க்கலாம். நாற்பத்து நான்காவது செஸ் ஒலிம்பியாட் போட்டியானது மாமல்லபுரத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நேற்று ஆறாவது சுற்று போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றன. இந்திய ஏ அணியானது உஸ்பெகிஸ்தானுடன் மோதியது. உஸ்பெகிஸ்தானைச் சேர்ந்த அப்துல் சட்டரோ உடன் மோதிய இந்தியாவின் ஹரிகிருஷ்ணா 34வது நகர்த்தலில் வெற்றி பெற்றார். என்றாலும் இந்தியாவின் விதித் குஜராத்தி, அர்ஜுன் எரகேசி ஆகியோர் உஸ்பெகிஸ்தான் வீரர்களோடு மோதிய ஆட்டங்கள் சமனில் முடிந்தன. மேலும் இந்தியாவின் சசிகிரண் உஸ்பெகிஸ்தான் வீரரிடம் தோல்வியடைந்தார். முடிவில் இந்திய ஏ அணியானது உஸ்பெகிஸ்தானுடன் மோதி 2-2 என சமன் செய்தது. இதேபோல இந்திய பி அணி ஆர்மீனிய அணியோடு மோதியது. ஆறாவது சுற்றிலும் தமிழக வீரர் குகேஷ் வெற்றி பெற்றார். அவர் ஆர்மீனியாவின் சர்கிசியான் கேப்ரியலை தோற்கடித்தார். இந்தியாவின் நிகழ்ச்சரின் ஆர்மீனியாவின் மேல்குமியான் ரேண்ட் ஆகியோர் மோதிய ஆட்டம் சமனில் முடிந்தது. மேலும் இந்தியாவின் அதிபன் ரவுனக் சத்வானி ஆகியோர் தோல்வியடைந்தனர். முடிவில் இந்திய பி அணியானது 2-5, 1-5 என்ற கணக்கில் ஆர்மீனியாவிடம் தோல்வியை தழுவியது. இந்த சுற்றில் நட்சத்திர வீரர் பிரக்யானந்தாவிற்கு ஓய்வளிக்கப்பட்டது. என்றாலும் இந்திய சி அணியானது 3-5, 1-5 என்ற கணக்கில் லித்துவேனியாவை வீழ்த்தியது. மகளிர் பிரிவில் இந்திய ஏ அணியானது பலம் வாய்ந்த ஜார்ஜியாவை 3-1 என்ற புள்ளி கணக்கில் வென்றது. அணியின் கேப்டன் கோனேரு ஹம்பி வெள்ளை நிற காய்களோடு களமிறங்கி 42வது நகர்த்தலில் வெற்றி பெற்றார். இதேபோல வைஷாலி வெள்ளை நிற காய்களோடு களமிறங்கி 36வது நகர்த்தலில் வெற்றி வாகை சூடினார். இதற்கிடையே செக் குடியரசுடன் மகளிர் பிரிவின் இந்திய பி அணி மோதிய நிலையில் அந்த ஆட்டம் 2-2 என்ற கணக்கில் சமனில் முடிந்தது. என்றாலும் மகளிர் பிரிவின் இந்திய சி அணியானது 3-1 என்ற கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. இந்திய அணியில் உள்ள நந்திதா ஆஸ்திரேலிய வீரர் ரிச்சர்ட் ஹீத்தருடன் மோதிய ஆட்டத்தை சமன் செய்தார். அதே சமயம் விஸ்வா வென்சுவலா வெற்றி பெற்றார். செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் ஆறாவது சுற்றில் பலம் வாய்ந்த ஜார்ஜியாவை இந்திய மகளிர் ஏ பிரிவு அணி வெற்றி கொண்டது ஹைலைட்டாக அமைந்துள்ளது. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற இந்த சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.